அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், சூலூர் உட்பட மொத்தமாக 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருகின்ற 19 நடைபெறுகிறது. இந்த 4 தொகுதி இடைத்தேர்தலுக்கான விருப்ப மனுவை அளிக்கலாம் என்று அதிமுக தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. வரும் ஞாயிறன்று காலை 10 முதல் மாலை 5 வரை விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விண்ணப்பமும் 25,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அபினேஷ் நம்முடன் இணைகிறார். அபினேஷ், அதிமுக தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பினுடைய மொத்த சாராம்சம் என்ன? விஷ்ணு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 மக்களவை தொகுதிகளில் 38 மக்களவை தொகுதிகளுக்கும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்குமான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்றைய தினம் நடந்து முடிந்திருந்தது. இந்த நிலையில் வருகிற அடுத்த மாதம் 19/5/2019 அன்றைக்கு சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 தொகுதிகளுக்குமான இடைத்தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த தேதி என்பது மக்களவை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட தேதி, அதாவது 7 கட்டமாக நடைபெறக்கூடிய தேர்தல் 19 நாடு முழுவதும் நிறைவடைகிறது. அன்றைய தினமே இந்த 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்கான வாக்கு எண்ணிக்கையும் வருகிற தேர்தலோடு, வருகிற மக்களவை தேர்தல் முடிவுகளோடு இந்த தொகுதிகளுக்குமான வாக்கு எண்ணிக்கையும் எண்ணப்படுகிறது 23. இந்த நிலையில் இன்றைக்கு அஇஅதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து அக்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகிய இருவரும் கூட்டாக ஒரு அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள், குறிப்பாக சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் போட்டியிடக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 21/4/2019 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் மாலை 5 வரை விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். ₹25,000 தொகையினை கட்டி அந்த விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். பெற்றுக்கொண்ட விண்ணப்பங்களை அன்று மாலையே பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரை இந்த காலியாக இருக்கக்கூடிய 22 சட்டப்பேரவை தொகுதிகளும் மிக முக்கியமாக கருதுகிறது. நன்றி அபினேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. அதிமுக தரப்பில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்டோம்.